சிபிஎஸ்இ 12 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ தேர்வில் 92.71% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 14,35,366 மாணவ மாணவிகள் இத்தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதிய மாணவிகளில் 94.54% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாகவும் மாணவர்களை பொறுத்தவரை 91.25% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் 95%க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் இன்று பிற்பகல் வெளியிடப்பட்டது. தேர்வு எழுதியவர்களில் 94.4% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. 95.21% மாணவிகளும் 93.8% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிபிஎஸ்இ தேர்வில் வெற்றி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இளம் தலைமுறையினரின் அர்ப்பணிப்பு மற்றும் உழைப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மானுடம் அசாத்தியமான சவால்களை எதிர்கொண்ட தருணத்தில் மாணவர்கள் தேர்வுகளுக்கு தயாராகி வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இளம் தலைமுறையினருக்கு எதிர்காலத்தில் ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்களை தேர்வு செய்து பயில வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார்.